ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பாக்க போறேன் லெவன தான் சோ மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க ஏதோ ஒரு ட்ரைனிங்க பண்ணிருக்காங்க ட்ரைனிங்னு பேர்ல அங்க ஒரு துணியில ஒரு பேட்டர்ன் வச்ச ஒரு பொம்மையெல்லாம் தைக்க விடுறாங்க ஆளுக்கு அது பிடிக்கவே இல்ல ஆளும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா ட்ரைனிங் பேர்ல எதோ சொல்லிருக்காங்க இது ரியல் லைஃபுக்கான ஏதோ ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் இந்த கண்டாவி எல்லாம் என்னால பண்ண முடியாது நீ வந்து அப்படி சொல்ல கூடாது உன்னோட ரைட் ஹேண்ட் அது வந்து கண்ட்ரோல் இல்லாம போச்சுல இது எதனால உன்னோட ஸ்பெல் பவர் அது வந்து அதிகமாயிருக்கு சோ அதனால தான் நீ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன சோ அதனால தான் மாஸ்டரும் இப்போ உன்னோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணும் உன்னோட மைண்ட காமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங்க கொடுக்குறாங்க ஆனா கோக்ரூ வந்து பார்த்தா தான் தெரியுது அவளுக்குமே அங்க சரியா தைக்க தெரியல என்ன தச்சு வச்சிருக்க அது என்ன பூனையா எலியா அது அவ அப்படியே தூக்குறா தெரியத்தனமா அவ கட்டி அப்படியே தச்சு வச்சிருக்காளா இதனால உள்ள இருக்க விஷயமும் வெளியில தெரியுது பாரு என்ன சொல்றான் அப்புறம்தான் அவளுக்கே புரியுது இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள திரும்பவும் சண்டையாக ஆரம்பிக்குது இந்த சைடு அந்த மாஸ்டரும் ஏதோ ஒரு படம் பார்த்து இருக்காங்க அந்த படத்துலயும் ஏதோ லவ் பத்தி தான் ஓடினு இருக்கு நீ வந்து லவ் ஃபர்ஸ்டே நீ சொல்லி நான் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பேன்ல இப்ப பாரு நீ வந்து எவ்வளவு லேட்டா சொல்லிருக்க இன்னும் ஒரு முட்டாளா இருக்கான் அந்த ஹீரோ இதுக்கப்புறம் அவ உட்காந்து இருக்கும் போதே கோக்குருவோம் அங்க கிரீன் டீ எத்தனை வந்து கொடுக்குறான் இந்தாங்க உங்களோட டீ ஆனா அவன் வேற ஒரு இடத்த தான் பாத்துனு இருக்கான் ஏய் என்ன வெறுமா டீ ஒண்டி தான் கொண்டு வருவியா இது கூட கேட்கலாம் இல்லையா என்ன ஆனா அதுக்குள்ளேயே பென்னியோ வந்து அங்க கேட்க கொண்டு வரா ஆனா எனக்கு இன்னைக்கு ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தோணலப்பா நீங்க என்ன தோணுது தோணல அப்படின்னு உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல என்னப்பா நீங்க வந்து நியூவா இருக்கீங்க உங்களுக்கே தெரியாதா அதாவது ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு அதாவது உங்களுக்குன்னு சில பல இடம் இருக்கும்ல நீங்களே போகாத மாதிரி ஆனா இவங்க பேசுறது டபுள் மீட்டிங்கா இருக்கா சோ இதனாலேயே அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒண்ணு என்னோட ஷோட அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு கோக்கரும் மசாஜ் பண்ணலாம்னு வரும்போது அப்படியே அவ தட்டி விடுறா நான் ஒன்னும் மசாஜ் பண்ண சொல்லல அதாவது நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும் இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு நீங்க எங்களை வேணும்ன்ட்டே வேலை வாங்கின்னு இருக்கீங்க இதெல்லாம் அநியாயம் ஏன்னா நாங்க ட்ரைனிங் பண்றதுக்கு தான் உங்களை இங்க கொண்டு வந்தோம் ஆனா நீங்க என்னன்னா ட்ரைனிங் கொடுக்காம ஏதெதோ பண்ணிருக்கீங்க இதெல்லாம் சரியே இல்ல நீங்க எப்போ தான் எங்களுக்கு ட்ரைனிங்கு கொடுக்க போறீங்க கோக்கரவும் யோசிக்கிறான் அவனோட கை வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்ல இந்த டைம்ல பெனி தான் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி காப்பாத்திருப்பா ஏன் அவளோட பவர்ஸுமே அப்படியே ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால நான் அதான் ஏதாச்சும் ஒன்னு பண்ணியாகணும் நான் ஸ்ட்ராங்காகணும் எப்பயுமே அவளை நம்பி இருக்க முடியாது அங்க சுபாராவும் சொல்றாங்க உனக்கு வந்து ஏன் புரிய மது நீங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ போக போக உனக்கே புரியும் அப்புறம் நீயே வருவேன் வருவ என்கிட்ட சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து வாக்கிங்க்கு போலான்னு இருக்கேன் பெண்ணியவோ தடுக்கிறா எனக்கும் அதே மாதிரி தோந்து கோக்கரு சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அவன் சொல்ற மாதிரி நீங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல ஓ அப்படியா அப்ப நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் இப்ப உங்களோட ட்ரைனிங் என்ன தெரியுமா இங்க வந்து என்ன எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அதாவது நம்ம ஹைட் அண்ட் சீக் அதை தான் விளையாட போறோம் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சிட்டா நீங்க ஜெயிச்ச மாதிரியாச்சு அதுவும் சன் செட்டுக்குள்ள இல்லன்னா நீங்க தோத்து போன மாதிரியாச்சு புரியுதா இங்க கோக்கரும் கேக்குறான் ஆனா உங்களோட ட்ரெஸ் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்புறம் தான் ஆலயம் யோசிக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கா எந்த இடத்துல ஒழிஞ்சாலும் ஒரு பகுதி வந்து கண்டிப்பா தெரியும் இந்த டோல் கார்டன்ஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிடலாம் சரி ஆரம்பிக்கலாமா த்ரீ டூ ஒன் அப்படின்னு அவங்க சொல்ல திடீர் அவங்க பூ மாதிரி போயிடாங்க அப்புறம் தான் பென்னி சொல்றான் இது எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான் அதாவது அவங்களோட ஃபேமிலியர் அது கூட இடத்த மாத்தும் போது இந்த மாதிரி நடக்கும் அவங்க ஒரு ஒரு இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க பாத்ரூம்ல தேடுறா இந்த சைடு அவன் பக்கீட்டை தூக்கி பாக்குறான் கண்டிப்பா இதெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க நான் எதுக்கு இதெல்லாம் தூக்கி பார்த்துன்னு இருக்கேன் திடீர்னுட்டு பென்னி கத்துறா ஆமா பென்னி என்னாச்சு ஏய் கோக்கரோ இது வந்து இன்னது இந்த க்யூட் கிட்டன்ஸ் இது என்ன ஒரு புக் எயிட்டீன் ப்ளஸாக இருக்கு இது வந்து உன்னோட கையில் எப்படி சிக்கிச்சு நான் வந்து எதிர்பார்க்கல இது உன்னோட கையில மாட்டேன்னு சரி அதை விடு இது இன்ன புக்கு மரியாதையை சொல்லு இன்னது இது அது வந்து அது அங்க ஃபேமிலியிடம் கத்த ஆரம்பிக்குது மரியாதையை சொல்லு பென்னி வந்து கேட்கறாங்களே நீ என்ன ஜாலரா தட்ட மரியாதையை உள்ள போந்துரு கோக்கரோ சொல்ல போறியா இல்ல உன ஒரு வழி ஆகட்டா அதுவா அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் வேண்டா விற்பானுக்கு புக்கை காட்டினாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சோ அதனால்தான் என்கிட்ட இந்த புக் இருக்கு வேற ஒன்னும் இல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது அவங்கள எந்த மாதிரி கூட எதுக்கு நீ சாவகாசத்தை வச்சுக்கிறேன் போட்டுருக்குதுன்னா கப்பல்ஸ் வந்து எதையுமே மறைக்க கூடாது கொஞ்சம் போர் அடிக்குது நானும் வெளியில போறேன் அப்புறம் தான் இவங்களுக்கு கிட்ட கண்டிப்பா இவங்க இங்கதான் இங்கேயாச்சிருப்பாங்க உங்க கூக்குரும் வெளியில ஓடி போகும் போது யோசிக்கிறான் நான் வந்து கண்டிப்பா அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் ஆனா இருங்க நான் வந்து எங்க போய் கண்டுபிடிக்கிறது அங்க சைலே பெண்ணிய வந்து சொல்றான் நீ வந்து முட்டால் மாதிரி எதுவும் தெரியாம அங்க இங்க நாலஜன் இருக்க தானே அம்மா அப்படியே மேடம் கிட்ட ஒண்டி ஐடியா இருக்கு பாரு சரி உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு அதுவா நான் வந்து இன்னமும் யோசிச்சு இருக்கேன் இப்படி உங்க பேசி நிற்கும் போதே சைட்லயே ரெண்டு லேடிஸும் பேசினே போறாங்க அது யாருப்பா அந்த லேடி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேன்சியா இருந்தாங்க உங்களுக்கும் புரியுது கண்டிப்பா இது அவங்கள தான் இருப்பாங்கன்னு அதனால அங்க போறாங்க அங்க பார்த்தா காஃபிலாம் எல்லாம் குடிச்ச மாதிரி அடையாளம் இருக்கு இதனால அங்க நிறைய பேரு கிட்ட கேட்டு இதே மாதிரி அவங்க ஷாப் ஷாப்பா அடைய ஆரம்பிக்கிறாங்க நீ கடைக்கு போனா அவங்க சாப்பிட போனாங்கன்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா இவங்க ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேற வேலையா இதே மாதிரி போயினே சரி ஏதோ ஒண்ணு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட பாட்டி வந்து கண்டிப்பா இங்க வருவாங்க நான் சாப்பிட்டதுக்கான எல்லா பில்லையும் அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தாவ நிறைய பேர் சாப்பிட்டு இதனால கோக்குரோட காசு மொத்தமாவே காலியாவுது நான் வந்து எதிர்பார்க்கல என்னோட காசு வந்து இப்படி நாசமா போகும்னு அவ என்ன மனுஷியா இல்ல வேற ஏதாச்சா எவ்வளவு யாராச்சும் சாப்பிட முடியுமா அதுவும் கம்மி டைம்ல இப்போ நம்ம சேஸ் பண்றது வேஸ்ட் தான் சொல்லுவேன் அவளை சேஸ் பண்ணி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம வந்து யோசிச்சாவனும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ இன்னும் யோசிப்பாங்கன்னு அங்க பெண்ணியும் யோசிச்சு பாக்குறா அதாவது குளிக்கும் போது அவங்க சொல்லி இந்த டயட்ட பத்தி எல்லாம் அவங்க பேசியிருப்பாங்களா சோ அதனால அவங்க கண்டிப்பா டயட்டிங் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயத்துக்கு தான் போயிருப்பாங்க ஆனா நீ வந்து சொல்றபடி பார்த்தா அவங்க அந்த மாதிரி போயிருப்பாங்க அப்படின்னு தோணல ஏ நீ என்ன சொல்ற ஒரு உமனா இப்படிதான் எல்லாருமே யோசிப்பாங்க அங்க கோக்கறக்கும் இப்பதான் ஒரு விஷயம் என்ன போகுது அவங்க டீ குடிக்கும் போது உமன்ஸா ஃபிட்டா இருக்கிற ஒரு கிளப்ப பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போதான் எனக்கு புரியுது அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கதான் அவங்க இருக்காங்க நல்லா எல்லா பார்த்தா தான் தெரியுது அது அவங்க இல்ல அதோட ஃபேமிலியர் என்ன எங்கேயும் அவங்க ஏமாத்துறாங்களா வேணும்ன்ட்டே அவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்புறம்

சொல்ல முடியுது ஏன் உன்னோட மூஞ்ச பார்த்தாலே அதை சொல்லலாம் அப்பனா என்னாலே அதை பண்ண முடியும் உன்னோட மூஞ்ச பார்த்தே நான் சொல்ல போறேன் அங்க மூஞ்ச பார்த்து அவன் சொல்ல ட்ரை பண்றான் அவளுக்கு வெக்க வெக்கமா இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஈஸியான விஷயம் தான் உனக்கு ஹோகா நீ அதை வந்து நிறையவே சாப்பிடணும் அதுதானே ஆனா அவன் இன்னமும் கோவமாயி அடிக்கலான்னு வரா ஏய் உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு என்ன அடிக்கிற திடீன்ட்டு அந்த இடமே மகானம் கிட்ட அப்படியே மாற ஆரம்பிக்குது திரும்பவுமா இந்த கேக்க கோரி சந்திச்சா என்ன இது பார்த்தா கேக்க கோரிஸ் மாதிரி இல்ல அதை விடவும் ஏதோ ஹாரிப்லாம் நடக்குது உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அங்க ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்க ஏதோ ஒரு கேக்கொரியா வந்துருக்கு இதனாலயே கோக்கரு அவனோட ஏர் புல்ட்ட வச்சு தாக்குறான் இருந்தாலும் எதுவுமே ஆகல இத பார்த்தா கேக்காக கொரியோட மூமென்ட் மாதிரியும் இல்ல அதுவும் பாயங்கர வேகமா தாக்குது இதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாவும் பிரிகிறாங்க அங்க புகை மொட்டமா இருக்கா அவங்க எங்க இருக்காங்கன்னும் தெரியல அந்த கேக்க கொரியா அதோட கண்ணை வச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேருமே சைட் பை சைடா தாக்குது இதனால இவங்க ரெண்டு பேருமே செப்பரேட் ஆயிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்னும் புரியல அதாவது நம்ம என்ன பண்றது நான் தெரியாத நம்ம தப்பா தாக்கிட்டா அவ்வளவுதான் பென்னி மேல தான் அந்த தாக்குதல் படம் தோ நான் யோசிக்கணும் பென்னி வந்து இப்போ என்ன பண்ணுவா அதே மாதிரி பெனியோ சொல்றான் இப்ப கோக்கரும் என்ன பண்ணுவான் அவன் ஃபர்ஸ்ட் தாக்குவான் நான் பேக்கப் பண்ணணும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பண்றாங்க அதோட டென்டக்களை அப்படியே வெட்டி போறாங்க திரும்ப ஒரு அட்டாக் பண்றாங்க அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது அது ஒண்ணும் கேட்க குறி இல்ல அது ஒரு ஃபெமிலிய தான் அதாவது மாஸ்டர் வந்து வேணும்ட்டே இதை உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க மாஸ்டர் சொல்றாங்க நான் வந்து எதிர்பார்க்கல இங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டைக்கு அப்புறமும் பர்ஃபெக்டா சிங்க் ஆவீங்கன்னு பரவாயில்ல இது வந்து கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் நீங்க ஒன்னா செயல்பட்டிருக்கீங்க ஆனா இந்த வாட்டி உன்னோட ஆம் வந்து தப்பான விஷயத்த பண்ணல அது வரைக்கும் ஓகே தான் ஆமா அட நான் இதை வந்து நோட்டீஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல சரி ஏதோ ஒண்ணு மாஸ்டர் இன்னுமே சன்செட் ஆகல அதனால நாங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் கேம் ஓவர் ஆனா அவங்க பார்த்தா ஒரு ட்விஸ்ட வச்சறாங்க இது வந்து நானே இல்ல இது ஒரு சேஃப் ஷிஃப்ட் மேஜிக் தான் அட இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட வச்சு நம்மள தேட வச்சனே இருக்காங்க இந்த சைடு மாஸ்டர் பார்த்தா ஒரு படத்தை பார்த்தன இருக்காங்க பரவால இதுவும் நல்ல ஷோவா தான் இருக்கு அதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கறாங்க பரவாலியே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்ல வேலைய பண்ணிருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் ஒண்ணு ட்ரெயின் பண்ற மாதிரி உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிச்சேன்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து போறேன் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்லையே இவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களோட எண்டல் யாச்சு நம்மளுக்கு ட்ரைனிங்கை கொடுத்தாங்க ஆமாம் ஆமாம் அந்த ட்ரைனிங்னால நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு நோட்டீஸாக அவளோட கைக்கு வந்து நீ வந்து இன்னமும் கோக்கரோட ரூமை செக் பண்ணணும் அங்கே செக் பண்ணி பார்த்தா புக் எல்லாமே ஒரு மாதிரி விதமாக இருக்கு ஸோ இதனால கேட்குற ஆமாம் இந்த புக்கெல்லாம் யாது அதாவது உந்து தானே இல்லை இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது நீ வந்து தயவு செஞ்சு என்னோட ரூமை நோண்டாதம்மா உன்னோட காஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்து போனோம் அவங்களாம் எதுக்கு உயிரோட இருக்காங்க இந்த சைடு அங்கே மாஸ்டரை சொல்கிறாங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோன்னா எல்லா விஷயமோ தெரிஞ்சுக்கணும்பா இந்த சைடு லாஸ்டா ஒரு பர்சனை கட்டுறாங்க அவனும் அந்த மகனும் கேட்டுக்குள்ள போய் என்ன சொல்றான் எனக்கு வந்து பிரேக் தேவைப்பா இவன் யாரும் நம்மளுக்கு தெரியல சோ பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு தான் அனிமே வேற லெவல்ல போகும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கீழே லைக் போட்டுருங்க இந்த எபிசோட் எப்படி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா